கேஸ் நான் உங்கள் கேஸ் தமிழன், இது உங்கள் கேஸ் தமிழ் கேம் சேனல். இந்த நம்மளை பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் m60 வெப்பன் ராயல், அதாவது அடுத்த வெப்பன் ராயல் m60 தான். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதில் ஏகப்பட்டது குத்துருக்காருங்க, இதில் நம்மளுக்கு வராது. பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்ச், மைனஸ் ரீலோட் ஸ்பீட். இது பார்த்தீங்கன்னா எப்போ வந்தது, இதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க, இதை மட்டும் தருவானுங்க. இந்த கோல்டில் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணுவேன், 7 நாளைக்கு கிடச்சிரும். சூப்பரே, சும்மா ஒரு கோல்டை தட்டுவோம். கேரக்டரு ஆகட்டும், பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடி அடிச்சு கட்டுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, எனக்கே பிடிச்சிருக்குது. கலர் கலராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதையோ விட்டானுங்க, உங்களுக்கு லக்கி ராயல் மாதிரி விட்டானுங்க. பார்த்தீங்கன்னா இது பப்ளின்னு ஏதோ ஒரு பேர் அந்த அது. ஐயோ இது ரொம்ப லோட் ஆகுதே, ஸோ சேட், ரொம்ப லோட் ஆகுது கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு சர்வருக்கு போனாலே நெட்டு சுத்தமாக கிடைக்காது. பார்த்தீங்கன்னா போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டு கட்டுறேன், 181. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நான் ஸ்கேர் மொக்கன்னு சொல்ல, ஸ்கேரில் டபுள் டேமேஜ் பார்த்தீங்கன்னா 165 தான் போகும். இது சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் டேமேஜ் கூட இல்லை, ஆனால் இது இவ்வளோ போகிறதே பெருசு. பார்த்தீங்கன்னா மண்டே கீழே அடித்தா 33 போதே கம்மியாக அப்படியே போயிட்டே இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது கண்டிப்பாக வரப்போகுது, நான் அடுத்த வெப்பன் ராயல் வர வாய்ப்பு இருக்குது, அடுத்து வரும் இல்லாட்டி அதுக்கடுத்து வரும். நல்ல ஆனால் நல்ல m60 தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேறு லெவலில் டிசைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா பபுளில் வர மாதிரியே இருக்குதுல்ல. இது பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி போடல, நானே ரெக்கார்ட் பண்ணி தான் எடுத்தேன். என் பேர் கூட போட்டிருக்கேன் கேஎஸ் ஒயிட்டின்னு, அதான். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குல்ல, செமையாக இருக்குது, அடிப்பேன். ஆனால் இதுக்கு என்னென்னா ஸ்பீடு இல்லை, அதான் ப்ராப்ளம். ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்பீடு கம்மின்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்க செமையாக அடிக்கிறேன் ஆனால். இங்கே பாருங்க வேறு விட்டு ஸ்கோப் விட்டு விட்டு அடித்தா தான் ப்ராப்ளம் m60லையே. போடு, வேறு லெவலில் அடிக்குது, சூப்பர் சூப்பர். ஆனால் இதுக்கு முன்னாடி ஷார்ட் ரேஞ்சில் இது அவ்வளோவா யூஸ் பண்ணுன்னா ஹெச்ஆர் பிளேயர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹெச்ஆர் பிளேயர் m60 வச்சு அடித்தா நல்லாயிருக்கும். நான் m60 ஹெச்ஆர் வச்சு தான் நிறைய டைம் அடிச்சிருக்கேன் ஷார்ட் ரேஞ்சிலேயே. m60 அவ்வளோவா ஹெச்ஆர் வச்சே பழகுங்க. ஓகே கைஸ், சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஸ் தமிழ் கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பயம் சொல்கிறோம் கேஸ் தமிழ் கேமர் மற்றும் உங்கள் கேஸ் தமிழ். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ தமிழன் மிஸ்ஸஸ் கேஸ் பண்ணலாம். சிறுகாஸ் அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். பை பை, சி யூ, லவ் யூ.